ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ப்ளவுஸோட ஹைட்டு 15½, ஆம்கோல் 5¾, கழுத்து அகலம் 2½, ஷோல்டர் 3½, மார்பு சுற்றளவு 10½, பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லேஸ் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், இது போல் ஒரு வளைவு கொடுத்து எப்போதுமே நம்ம வந்து பாக்ஸ் போட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா சில நெக் வந்து உள்ளடங்கி வரும், சில நெக் வந்து அகலமாக வேணும்னா பாக்ஸை விட்டு வெளியில் வரும். அதனால் பாக்ஸ் போட்டுகிட்டே நீங்கள் வந்து லைன் போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கமாக லைனிங் கிளாத்தை வச்சுட்டோம். 1/2 இன்ச் பிசிறு விட்டுட்டு நெக் வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை வந்து திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு சேஃப் வந்து கரெக்டாக அழகாக கிடைக்கும். நூல் வந்து கண்டிப்பாக மேய்ச்சா வந்து போட்டுக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். அப்பப்போயே நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். நடுவில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு கார்னர் வரக்கூடிய பகுதிகளில் தையலில் படாமையே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஃபுல் ரவுண்டுக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சு படிமான தையல் போட்டுக்கணும். இந்த தையல் வந்து லைனிங் துணி மேலே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டிலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் சைடு பாருங்கள், 3 இன்ச் ஹைட்டில் இது போல் ஒரு வளைவு கொடுத்து அந்த லைனை வந்து டார்க்காக போட்டு விட்டுக்கலாம். ஒன் சைடு மட்டும் போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து அப்படியே ஆப்போசைட்டில் மடித்து விட்டு நல்லா அமுக்கி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த லைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த லைனை வந்து டார்க்காக வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனுக்கு லைன் போட்டுட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியிலருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், கீழேருந்து அந்த கோட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் லேஸை விட்டுட்டு கழுத்தை ஒட்டியே ஓரத்துலேயே நம்ம தையல் போடணும். லேஸுக்கு மேய்ச்சா நூல் எடுத்துக்கங்க. தையல் வந்து கோல்டு லேஸ் மேலே விழுகுது, அதனால் கோல்டு கலர் நூல் வந்து எடுத்துக்கங்க. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டுட்டே நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த லேஸுக்கு டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க. இதே லைனே பாருங்கள், இதே லேஸை யூஸ் பண்ணி டபுள் லைன் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். முக்கோணமும் முக்கோணமும் சென்று பகுதியில் வர்ற மாதிரி இது போல் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெவி லுக் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தச்சு முடிச்சிடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் தச்சிங்கன்னா சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், டபுள் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். தைக்கும் பொழுதே இந்த முக்கோண லேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சிட்டோம். சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தச்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இப்போ ஆம்கோல் சைடு பார்த்தீங்கன்னா பிளெயினாக பட்டை லேஸ் வந்து 1/4 இன்ச் பட்டை லேஸை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து கோட்டு மேலேயே அப்படியே நம்ம வந்து வச்சு தைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வளைவு சேஃப் வர்றனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு வச்சு தைக்கணும். அந்த கழுத்து பகுதியில் உள்ள துணி வந்து வெளியில் தெரியக்கூடாது, லேஸ் மட்டும்தான் தெரியணும். அந்தளவுக்கு ஒட்டிலே ஓரத்துலேயே நம்ம தையல் வந்து போட்டுக்க. இதுக்கு வந்து டபுள் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக நம்ம போடணும். எல்லா லேஸுக்குமே டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப மெல்லிசான லேஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு தையல் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு நம்ம தச்சு முடிச்சிட்டோம், ரொம்பவே அழகாக இருக்குது. இன்னொரு சைடுமே அதே போல் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். எப்போதுமே சரி, நூல் வந்து மாற்றிருங்க. சோம்பேத்தனை பட்டிங்கன்னா அந்த நூலுனால கூட அந்த டிசைன் வந்து ரொம்ப கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நூல் வந்து கண்டிப்பாக நீங்கள் மேய்ச்சி மேய்ச்சா போட்டுக்கங்க. ஒரு டிசைன் தைக்கிறோம் அப்படின்னா நூலிலேருந்து துணியிலேருந்து லேஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து பக்காவாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் வந்து 1/4 இன்ச் இடைவெளி விட்டு இன்னொரு லைன் தச்சு எடுத்துக்கலாம். அதுபோல் ரெண்டு சைடுமே தச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
இப்போ அடுத்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு 15.5 இன்ச்சு, ஆம்கோல் 5.5 இன்ச்சு, கழுத்தகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, மார்பு ஸ்டளவு 10.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு நெக்கு தான் நம்ம வந்து போட போகிறோம். ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் தாங்க நம்ம தைக்க போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ லைனிங் துணியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு 1/2 இன்ச்சு பிசிறு விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நடுவில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்து விட்டு தையலில் படாமல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசிறையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டு நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டிலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை அயன் பண்ணி எடுத்துட்டு இந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பட்டை லேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் பாருங்கள். ஃபுல்லாகவே தைக்காமல் ஒரு பாதி வரைக்கும் மட்டும்தான் இது போல் நம்ம வந்து தைக்க போகிறோம். அதை கட் பண்ணி விட்டுறலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து டபுள் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச்சு வேணும்னாலும் போட்டுக்கலாம், 3/4 இன்ச்சு வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஆரம்பத்தில் எத்தனை இன்ச்சு விடுறோமோ அதே இன்ச்சையே நம்ம வந்து அடுத்தடுத்த லைன்லேயுமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம். இது போல் லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. எப்போதுமே எந்த நெக்காக இருந்தாலுமே லைன் போட்டுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே அளவில் சூப்பராக கிடைக்கும். ஆரம்பத்தில் நம்ம எந்த லேஸ் வந்து எடுத்துருக்கோமோ அதே லேஸையே நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் எடுத்துக்கங்க. ஒரு சில நெக்குக்கு டிஃப்ரெண்ட்டாக தைச்சாலும் நல்லாயிருக்கும், ஒரு சில நெக்குக்கு ஒரே லேஸை பயன்படுத்தி தைச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்துக்கங்க. இப்போ பாருங்கள் நம்ம டபுள் தையல் வந்து எல்லாத்துலேயுமே போட்டுக்கறலாம். இப்போ அடுத்த லைன் பார்த்துக்கங்கன்னா அதே போல் நம்ம மார்க் பண்ணியே லைன் குறித்து அப்படியே ஒவ்வொன்றா குறைச்சி குறைச்சியே தைக்கணும். இது போல் பாருங்கள், ஃபஸ்ட்டு லென்த்தாக தைச்சிருக்கோம், அதை விட லென்த்து கம்மி பண்ணி தைச்சிருக்கோம், அதை விட லென்த்து கம்மி பண்ணி தைச்சிருக்கோம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றி இறக்கி வர்ற மாதிரி இது போல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த டிசைன்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் லேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த ஃப்ளவர் லேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டியாகவே போய்கிட்டிருக்கு, ரொம்பவே லேட்டஸ்ட்டாக இருக்கும். இந்த லேஸை பயன்படுத்தி பாருங்கள், எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே பயன்படுத்தி தைக்கிறாங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரே ஒரு லைன் தைச்சா கூட போதும், ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் எல்லா கலர்ஸுமே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்கிது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள் ஒரு லைன் தச்சு முடிச்சிட்டோம், இன்னொரு லைனும் இது போல் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளவர் வந்து சென்ட்ரு பகுதியில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நூல் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் மேலே தான் தைக்கிறனால கோல்டு கலர் நூலையே நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தச்சு முடித்த உடனே ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. எப்போதுமே தச்சு முடிச்சுட்டு இன்னொரு லைன் வந்து நல்லா அயன் பண்ணி விட்டுறலாம். அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.